வணக்கம் சார். வணக்கம். இந்த பிரதமரோட கிசான் திட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மோசடிக்கு யாரெல்லாம் பொறுப்பு, யாரெல்லாம் காரணம்? இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, அசாம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இந்த பிரதம மந்திரியினுடைய விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தில் மோசடி நடந்திருக்கின்ற செய்திகள் இப்போது பெரியளவில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மோசடி என்பது நடைபெற்றிருக்கின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா அதிகாரிகளும் முதலமைச்சர் உட்பட 13 மாவட்டத்தில் மட்டுமே இந்த மோசடி நடைபெற்றிருப்பதாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்காங்க. நேற்றைக்கு வேளாண்மைத்துறை செயலாளர், முதன்மை செயலாளருடைய பேட்டியில் கூட 13 மாவட்டத்தில் 5.5 லட்சம் விவசாயிகள், 5.5 லட்சம் பேர் போலியாக சேர்க்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ 12 லட்சம் பேர் போலியாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்கிறது எங்களுடைய கணக்கு. ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் வச்சா கூட கிட்டத்தட்ட 220 கோடி இதில் வந்து மோசடி நடைபெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொன்று வந்து, கிராமப்புற மக்கள் மத்தியில் விவசாயிகள் அல்லாதவர்களிடத்தில் இது அரசாங்க பணம், இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, அதிகாரிகளே இதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க, அதனால் நீங்கள் 1000 கொடுங்க 2000 கொடுங்கன்னு பொதுமக்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்கி ஏமாற்றி புரோக்கர்களாக அதிமுகவை சார்ந்த, மத்திய பிஜேபியை சார்ந்த ஆளுங்கட்சி பெருமர்கள் எங்கள் கட்சியினுடைய திட்டம், எங்கள் ஆட்சியினுடைய திட்டம்னு சொல்லி இதில் 500,000 பேரை வந்து சேர்த்தது அவங்க தான் புரோக்கராக. எந்த அதிகாரியும் தெருவில் வந்து நின்று மக்களை வாங்க நாங்கள் சேர்க்குறோன்னு சொல்லலை. இதில் வந்து புரோக்கர்களாக செயல்பட்டது பூரா அதிமுக பிஜேபியை சார்ந்த ஆளுங்கட்சிக்காரர்கள் தான். ஆனால் இப்போ வரைக்கும் அவர்களை பற்றி யாருமே பேச மறுக்கிறாங்க. அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கையும் விசாரணை துவங்கிய பிறகு இது வரைக்கும் வரலை. இதில் வந்து தனியார் இணையமயங்களை நடத்தக்கூடியவர்கள், இந்த புரோக்கர்களாக செயல்பட்டவர்கள், வேளாண் உதவி அலுவலர்கள், இணை இயக்குநர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டாக செய்திருக்கிற ஒரு மோசடி என்பது இதில் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் அவங்க குறிப்பிட்ட விஷயம் வந்து இது வந்து கீழ்மட்ட லெவலில் நடந்த ஒரு மோசடி, ஊழல் அப்படிங்கிற ஒரு வாதமும் கூட முன்வைக்கப்படுது. இல்லை, இந்திய அரசாங்கம் வந்து இந்திய நாடு முழுவதும் எல்லா இணை இயக்குநர்களுக்கும் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. அது அவங்க மட்டும்தான், அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் லிங்க்கை ஓப்பன் பண்ணவே முடியும். அதனால் அதுக்கு இணை இயக்குநர்கள் மட்டத்திலான அதிகாரிகள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்க கையில் வந்து தான் அந்த பட்டியல், பிறகு இயக்குநருக்கு போய் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து அந்த பட்டியல் என்பது அனுப்பப்படுகிறது. அதனால் கீழே இருக்கவங்களை கை காட்டுறது என்பது இவர்கள் தப்பித்து கொள்வதற்கான ஒரு வழியே தவிர, கீழே இருக்கவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதுன்றது ஏற்புடையதல்ல. அப்படின்னா இவங்க வந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த இணை இயக்குநர் மட்டத்தில் இருப்பவங்க பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க. ரெண்டாவது, இணைய மையங்களில் இப்போ அன்சிகான்னு ஒரு இணைய மையம் சங்கராபுரத்தில் இருக்குது, ஒரே ஒரு இணைய மையத்திலேருந்து 25,000 பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இது எப்படி கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும் பண்ணிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க? இப்படி ஒரே இணைய மையத்திலேருந்து 25,000 பேர் வாங்கினாங்கன்னா இயல்பாகவே அவங்களுக்கு சந்தேகம் வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா வேறு விஷயம். இது வந்து மே மாதம் 14ஆம் தேதியே முதல் முதலாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எங்களுடைய அமைப்பின் சார்பில் நாங்கள் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போ தான் அரசாங்கம் வந்து இதில் ரொம்ப மெத்தனமாகவும் அலட்சியமாகவும் நடந்து கொண்டது தான் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் மோசடி நடைபெறுவதற்கான முக்கியமான காரணம். மே மாதமே இதை நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளோ எண்ணிக்கையில் போலியானவர்கள் சேர்க்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். தவறு செய்தவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்கிறாரு. இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எப்பவும் இல்லை இல்லை, நடவடிக்கை வந்து துவங்கியிருக்கு. இதில் சம்மதி, இப்போ நான் என்ன கேட்குற விரும்புகிறேன், இப்போ புரோக்கர்களாக செயல்பட்டவங்க மேலே ஒருத்தர் மேலே கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அவங்க எல்லாருமே ஆளுங்கட்சிக்காரவங்களை இருக்கிறதுனால அவர்களை பாதுகாப்பது என்று ஒருவேளை அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டுமே முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்ற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. அவங்க தான் ப்ரௌசிங் சென்டருக்கு கொண்டு வந்தவங்க, அவங்க தான் நூற்றுக்கணக்கான மனுக்களை பொதுமக்களிடமிருந்து பெற்று வேளாண் உதவி அலுவலர் அலுவலகத்தில் போய் உட்காந்து இவங்க பூரா எங்கள் ஆளுங்க, நீங்கள் இவங்களை பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினது பூரா அவங்க தான். மூல காரணமாக இருந்தால் அவங்கள மட்டும் அவங்கள பூரா ஒதுக்கி வைக்கிறது என்பதே, அல்லது அவங்கள பூரா கண்டுக்காமல் விடுவது என்பதே இந்த விசாரணை ஒரு முழுமை அடையாது. பலர் தப்பிப்பதற்கான முறையில் அரசனுடைய அணுகுமுறை இருக்குது என்பதற்கு இது ஒரு உதாரணம். சரி சார், இந்த கிசான் திட்டத்தில் ஊழல் நடந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக திட்டத்தையும் முழுமையாக முடக்கி வச்சிருக்காங்களா? இது சரியான ஒரு நடைமுறை தானா? இந்த முறைகேடு நடந்திருக்கிறது என்பது இப்போ தமிழ்நாடு அரசாங்கமே April 1ஆம் தேதியிலேருந்து தான் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற முறையில் உத்தரவிட்டிருக்காங்க. அப்படின்னா March 31க்கு முன்னாடி சேர்த்தவங்க இதில் வந்து முறைகேடாக சேர்க்கப்பட்டார்கள் என்ற முறையில் சொல்ல முடியாது. அதனால் ஒட்டுமொத்தமாக திட்டத்தை முடக்கி வைத்திருப்பது என்பது உண்மையான விவசாயிகளும் உண்மையான பயனாளிகளும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பதற்கு, ஆகவே March 31க்கு முன்னாடி சேர்க்கப்பட்டவர்களை இந்த முடக்கி வைத்திருப்பதன் மூலமாக அவங்க பாதிக்கப்படுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்போ சம்பந்தப்பட்ட மக்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் பணம் வருது, நீ 1000 ரூபா கூட நான் உன்னை சேர்த்து விட்றேன்றான், பணம் வருது, அவங்க செலவு பண்ணிட்டாங்க. இதில் போய் பொதுமக்கள்கிட்டேருந்து திரும்ப பணத்தை வசூல் பண்ணுறது என்பது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அவங்க இன்னமும் அவங்க பணம் எந்த பணம் வந்தாலும் பேங்கில் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், பறிமுதல் செய்வோம் என்கிற முறையில் தான் அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. இப்போ இவங்க சொந்த பணமும் 2000 ரூபா இழந்து அரசாங்கத்திலிருந்து வர்ற பணத்தையும் இழக்கிறது என்பது பொதுமக்களுக்கு இரட்டிப்பு பாதிப்பை ஏற்படுத்தும்.
ஸோ அதனால் அந்த முறையில் அரசாங்கத்தின் அணுகுமுறை இல்லாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதே அலட்சியமாக நடந்து கொண்ட அல்லது திட்டமிட்டு மோசடி செய்திருக்கக்கூடிய அதிகாரிகளிடமிருந்து பணத்தை ரெக்கவரி செய்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும்.